அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காந்திபுரம் மப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இன்றைக்கி அங்கே என்னென்ன பஸ்ஸெலாம் வருது, எத்தனை பிளாட்ஃபார்ம் இருக்குது, அங்கே பஸ்ஸினோட ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் என்ன எந்தெந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் வருது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வாக்கபுளாக போயிட்டுருக்கோம். இப்போ அழகு பார்மசியை கிராஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டணும் அப்படின்னா அடுத்து ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குங்க. இந்த பெட்ரோல் பங்கை தாண்டணும் அப்படின்னா அடுத்து ஒரு பில்டிங் அடுத்த இருக்கிற அந்த இதுதான் என்ன அப்படின்னா காந்திபுரத்தினோட மப்சல் பஸ் ஸ்டாண்டு, அதாவது ரூட் பஸ் ஸ்டாண்டுங்க. இந்த மரத்துக்கு அடியில் இந்த இடத்துல தான் பஸ்ஸஸ் எல்லாமே வெளியில் வரும். இது கொஞ்ச தூரம் அப்படியே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆவின் டீ ஷாப் ஒன்று இருக்கும். அதை தாண்டி கொஞ்ச தூரம் வந்தோம் அப்படின்னா, ஸோ ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் தாண்டணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் பஸ்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளார போகுங்க. எல்லா பஸ்ஸுமே ரூட் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தான் உள்ளார போகும். இப்போ நம்ம எங்கே நின்றுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஸ் வெளியே வர இடத்துல நம்ம வந்துட்டோம். இப்போது பஸ் வெளியே வர இடத்துல இருக்கோம். இங்கேருந்து நம்ம வாக்கபுல்லாகவே போய் பஸ் உள்ளே போகிற இடத்துல இருந்து வழியே உள்ளே போய் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும் 4 பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் என்னென்ன பஸ்ஸஸ்லாம் எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்கிது, என்ன டைமிங் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தகவல் வீலாகர் அப்படிங்கிற சேனல், நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அன்னபூர்ணா ஹோட்டலை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய 4 வீலர்ஸ், அதாவது மீன்ஸ் கார் அப்போ பார்க்கிங்லாம் இருக்கும். அப்போ நிறுத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஆட்டோ ஸ்டாண்டு இதுலேயே தான் இருக்கும். இந்த இடத்துல ஆட்டோ ஸ்டாண்டு, இந்த இடத்துல தான் பஸ்ஸு உள்ளே போகிற இடங்க, எல்லா ப்ரைவேட் பஸ்ஸஸும் உள்ளே போகிற இடம் இது தான். இங்கே முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹோட்டல் அப்படிங்கிற ஃப்ளைஓவருக்கும் அந்த பக்கத்தில் இருக்கும். நாம் இப்போது இதில் தான் எல்லா பஸ்ஸஸுமே உள்ளே வருது. இந்த பஸ்ஸஸ் உள்ளே வர இடத்துல இப்போ பைக் போகுது இல்லையா, இந்த ரூட்டில் தான் எல்லா பஸ்ஸுமே உள்ளே வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயே வந்து அடுத்தது அந்த பக்கம் வெளியில் வரும். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1 போகிறோம். இதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் தலைமையின் 1, பிளாட்ஃபார்ம் நம்பர் 1. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரி பஸ்ஸஸ்லாம் இங்கே எந்த ஊருக்கு போகிற பஸ்ஸஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நமக்கு ஈரோடு போகிற மார்க்கமாக போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே தாங்க நிற்கும். ஈரோடு, தாராபுரம், காங்கேயம், பல்லடம், ஸோ இந்த பக்கமாக போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தளம் 1 நிற்குங்க. இந்த பக்கத்தில் தளம் 1 என்னோட இந்த தளம் 1 அந்த கடைசியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கடைகள்லாமே இருக்கும். இந்த தளம் 1 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டலோட பேக் சைடில் இருக்கும். இதுதான் தளம் 1 பார்த்தோம் அப்படின்னா பஸ் நின்றுருக்கு, ஒரு தாராபுரம் பஸ் நின்றுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அங்கேருந்து இதோட நார்த் சைடு, இது என்னோட நார்த் எண்டு. ஸோ பார்த்தீங்கன்னா இது அன்னபூர்ணா ஹோட்டல் இந்தாண்ட சைடில் இருக்கும். இது பஸ் வெளியே போகிற இடம். இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் 1 பார்த்துட்டோம். பிளாட்ஃபார்ம் 2 பார்த்தீங்கன்னா திருப்பூர் வழி பல்லடம், காலையில் 4:30 நைட்டு 12:30 வரைக்கும் எவ்ரி 5 ஒரு பஸ் இருக்குங்க. அதுக்கடுத்து திருப்பூர் அவினாசி வழி போகிற பஸ் எவ்ரி 5 இருக்குது. அதுக்கடுத்தது அந்தியூர் கோபி போகிற பஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மாசாணியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு சிறப்பு பேருந்துகளும் உக்கடத்துலேருந்து அமாவாசை அன்னைக்கு விடுறாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க. இது வந்து அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கோவை டு ஆணைக்கட்டி போகிறதுக்கு உண்டான பஸ் டேபிள், என்னோட டைம் டேபிள். அதே மாதிரி கோவை டு தாராபுரத்துக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் பஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தளம் நம்பர் 3, பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா ஆணைக்கட்டி காலையில் 4:05 9 மணி வரைக்கும் இடையில எவ்ரி 30 9 PM வரைக்கும் எவ்ரி 30 பஸ்ஸஸ் இருக்கும். சக்தி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுக்கடுத்தது பெங்களூர், அதுக்கடுத்தது மாண்டியா வழி மைசூர் போகிற பஸ்ஸு, அதுக்கடுத்தது கரூர் போகிற பஸ்ஸு, இது எல்லாமே இங்கே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார ஆய்வலகம், சுகாதார ஆய்வாளர் அலுவலகம்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பிறப்பு இறப்புகளை பதிவு பண்ணோம் அப்படின்னா இங்கே ஈவினிங் வந்து 4:30 வரைக்கும் நம்ம வந்து இந்த சர்டிஃபிகேட்டுங்களாம் வாங்கிக்கலாம். பிறப்பு இறப்புகளை 21 பதிவுகள் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்டிஃபிகேட்டுகள் வந்து வார்டு நம்பர் 67 கோயம்புத்தூர்லாம் வார்டு நம்பருக்கு மட்டும் இங்கே ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார, அவங்க அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இது வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இங்கே 4:30 to 5:30 மட்டும்தான் அந்த ஆஃபீஸு ஒர்க் ஆகும். இது வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சத்தி பஸ் ஒன்று ரெடியாக நின்றுருக்கு. சத்தி பஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே எவ்ரி 5 இங்கே சத்தி பஸ் அவைலபிள் எப்போவுமே இருக்குங்க. அதுக்கடுத்து
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹீரோ ஹண்ட்ரட் பற்றி நம்ம போட்டிருப்பாங்க. ஹீரோ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து இங்கிருந்து ஈரோடு வரைக்கும் வந்து பஸ் வந்து நான் ஸ்டாப்பாக போகிற பஸ்ஸஸ்னோட டைமிங் போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது ஏசி பஸ்ஸினோட டைமிங்லையும் இங்கே போட்டிருப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு பஸ் பாஸ் கொடுப்பாங்க. எல்லாருமே வாங்கிக்கலாம், இது யார் வேணாலும் வாங்கலாம். வேலைக்கு போகிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்கலேருந்து எல்லாருமே இந்த பஸ்ஸை டவுன் பஸ்ஸில் மட்டும் போக முடியும். இது வந்து டவுன் பஸ் நம்பர் பஸ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீலக்ஸ் பஸ்ஸில் இதில் ஏறலாம். எவ்ரி மந்த் வந்து 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி கொடுப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ங்க. இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல என்னென்ன பஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அவைலபிள் இருக்குன்னா, கடலூர் போகிற பஸ் கிடைக்குங்க மார்னிங்கில் 11:00 AM நைட்டு 11:30 to 1:30 11:00 AM 11:30 லாஸ்ட் பஸ்ஸுங்க. 12:30 லாஸ்ட் பஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற பஸ்ஸு, கீழ்குந்தா, கூடலூர், கோத்தகிரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பில்லூர் டேம், மேட்டுப்பாளையம், பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு அடி பஸ் வந்து அடிக்கடி இங்கே இருக்குங்க. அதுக்கடுத்தது தெங்கு மராடா, ஆனைக்கட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸஸ் வந்து அடிக்கடி நமக்கு பஸ்ஸஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு சேலத்துக்கு என்னென்ன டைமிங்கில் பஸ்ஸஸ் இருக்குது, சேலம் டு கோயம்புத்தூருக்கு என்ன டைமிங்கில் பஸ் அங்கேருந்து இங்கே இருக்குது, அதே மாதிரி கோயம்புத்தூர் டு ஈரோடுக்கு எத்தனை பஸ் இருக்குது, அதுக்கடுத்து ஈரோ டு கோயம்புத்தூருக்கு எவ்வளோ அந்த டைமிங்கில் பஸ்ஸஸ் இருக்குது, அந்த டைமிங்கோட ஒரு டேபிளும் அடுத்தது இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர் டு கரூருக்கு எந்த டைமிங்கில் பஸ் இருக்குது, கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு என்ன டைமிங்கில் அங்கேருந்து பஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருப்பாங்க. இங்கே வந்து இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-வீலர் ஸ்டாண்ட் வந்து 24 hours இதில் இருக்குங்க. நம்ம 2-வீலரில் லோக்கலில் வராங்க அந்த மாதிரினா வந்து இந்த 2-வீலரை கொண்டு வந்து இந்த ஸ்டாண்டில் போட்டோம்னா 24 மணி நேரம் இந்த 2-வீலர் வந்து ஸ்டாண்ட் வந்து ஆப்ரேஷனில் இருக்குங்க. இது வந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனால் ரன் பண்ணுற ஒரு 2-வீலர் ஸ்டாண்டு. அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டோட நம்ம 4th பிளாட்ஃபார்ம் எண்டில் இருக்கும். ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் ஒன்று இருக்குங்க. இதில் வந்து எல்லாமே வந்து பெயிண்டட் டாய்லெட்டு. ஸோ வந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்குமே கட்டியிருப்பாங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதில் ஒரு பெரிய டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளில் எல்லா ஊருக்கும் எந்தெந்த டயத்தில் எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு என்ன டயத்தில் பஸ் போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சார்ட்டுங்க இது. இந்த சார்ட்டை வந்து சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு என்னென்ன டைமிங்கில் பஸ்ஸஸ் வந்து நமக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகுது அப்படிங்கிறது பூராமே இந்த டேபிளில் இருக்கும். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ சொன்னீங்களா கோயம்புத்தூர் டு சேலத்துக்கோ, சேலத்துலேருந்து கோயம்புத்தூருக்கோ எந்தெந்த டைமிங்லாம் பஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்லேயும் போட்டிருப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பஸ் வெளியே வர இடத்துல இருக்குங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்கள். காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டோட டூர் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.